ஸோ ஹலோ வெல்கம் டு கேட்டீங்கன்னா ஸோ இனி பதியம்னா ஸோ நம்மளோட ஷாப்பில் வந்து ஸோ கிராஃப்ட்ஸ் வந்து வந்ததே இல்லை சரிங்களா. ஸோ அதனால வந்து நம்ம வந்து கிராஃப்ட்ஸ் வந்து இந்த தடவை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ கிராஃப்ட்ஸ் வந்து நம்ம வந்து கம்மி ரேட்டில் வந்து நம்ம திருநெல்வேலியில் வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பண்ண வரலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் விலையும் பண்ணிடுவேன். ஸோ நாமும் நானே கிராஃப்ட்லாம் வேணும்னு இல்லை. ஸோ வாங்க நம்ம கிராஃப்லாம் பார்க்கலாம். ஸோ கிராஃப்ட்ஸ் என்னெல்லாம் சாப்பிடும், எப்படி செட் பண்ணணும், கரெக்டாக என்ன பண்ணால் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். வாங்க நல்லா கழுவி வாஷ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ மணக்கு ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் விலகலாம் பண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த டேங்கில் தான் செட் பண்ண போகிறேங்கண்ணா சரிங்களா. ஸோ மண்ணு நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. இதுக்கு செட்டப் ரொம்ப சூப்பராக அமையணும். ஸோ முன்னாடி எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக மணலை போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, மணலை வந்து இந்த மாதிரி மேடு மாதிரி ஆகிக்கோங்க கொஞ்சம். ஸோ இது வந்து நம்ம லைட்டாக இருக்கு தண்ணி. ஆக்சுவலாக நிறைய பேர் எல்லாம் இதை மாதிரிலாம் செட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மிஸ்டேக் வர்றது இல்லைங்கன்னா அது ஃபீடிங்கில் தான் மிஸ்டேக் வரும். கிராப் என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ மோஸ்ட்டாக ஆல்கி சாப்பிடும். ஸோ அதனால கொஞ்சம் ஆல்கி அப்படியே எடுத்துட்டேன். ஆல்கி இறந்துட்டா என்னன்னு தெரியல. ஆல்கின்னா என்னது? பாசி தான். பாசிங்கிறது ஒரு உயிர் ஆக்சுவலாக. அவங்க வந்து மீன்கள் சாப்பிடும். அப்புறம் வந்து இந்த மாதிரி நண்டுங்க வந்து இந்த ஆல்கையே சாப்பிடும். இந்த ஆல்கைக்கு உயிர் உண்டு. ஸோ இது சாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கே தெரியும், நிறைய பேரும் தெரியும். ரெண்டு அதிகமாக லைட்டாக தான் இருக்குது. ஓகே, ஆல்கே இதெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அது எதுன்னு வளர்த்துருந்தீங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியுமோ. ஸோ அது லைட்டாக அப்படி தீ விட்டுங்க. இது இங்கே இதுங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இது ஈஸியாக உங்களால் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. லைட் வேணும் ஆனால் இதுக்கு நீங்கள் உயிர் வாழணும்னா எப்படி அவங்க சாப்பிட்டு முடிச்சோம். ஓகே, அப்புறம் அந்த ஆல்கேஸ் சாப்பிட சொன்னேன்னா ஆல்கேஸ் காட்டுறேன் லேண்ட் மாஸ்டர்ஸ்லாம் வச்சா சாப்பிடுமா என்னன்னு தெரில. பட் இருந்தாலும் நியர்பையில் இருக்கு, பார்த்து சொல்கிறேன். வேலை ஸோ எல்லோ ஃபிட்டில் கிராப் ஆக்சுவலாக இது எல்லாமே. ஸோ எல்லாம் என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்குங்கன்னு தெரில. சார் நான் அப்டேட்லாம் நான் உங்களுக்கு போகவும் போடுறேன். எப்படி ஆனால் வித்துருவோம்னு தோணுது. அப்புறம் இது வேற என்ன சாப்பிடணும்னா ஆல்கி சாப்பிடும். அழுகின செடி, எந்த செடினாலும் அழுகி. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து ஆல்கி சாப்பிட சொன்னோம் இல்லையா. ஆல்கி சாப்பிடணும். அப்புறம் வந்து வேற என்ன சாப்பிட முடியும்னா அழுகின தாவரங்களை சாப்பிடும். அழுகின தாவரங்கள்லாம் எத்தனை செடினாலும் இருக்கணும்னா அழுகி போயிருந்ததுன்னா சாப்பிடும் சரிங்களா.
இதனால் என்ன யூஸ்னால் ஒரு யூஸ் இல்லை. ஆக்சுவலாக இது டிமாண்ட் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இல்லை. ஸோ நம்ம எடுத்து வளர்க்கலாம் வளர்க்கலாம். ஸோ இது ப்ரீடிங்கும் பண்ணலாம். ஸோ ப்ரீடிங் பற்றி நான் இப்போ சொல்ல விரும்பலை, ஏன்னா அது ஃபீமேலு மேலே ஐரெண்டு ஃபீமேலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக சொல்கிறேன், சைஸ் என்ன எப்படிலாம் வளருது அப்படின்னு பார்த்து. ஸோ அதை நான் தனியாக சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஓகே, இப்போ நம்ம பூச்சிக்கலாம்ப்பா. தாண்டா வேலை செய்யும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நன்றி.